ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். எது சொந்தல எது தெரிதல மக்களே, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஹோம்மேட் ரெசிபி, அதுவும் நம்ம வீட்லேயே பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு பியூர் கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் இந்த கொப்பரை இருக்கீங்களா, கொப்பரில செய்யலாம், நீங்கள் தேங்காயிலையும் செய்யலாம். கொப்பரில செஞ்சால் அதிகமாக எண்ணெய் கிடைக்கும். அது இப்படி திரிய வச்சுருக்கேன் நான். இதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப மசிச்சுட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது எப்படி செய்கிறது நான் காமிக்கிறேன். வீட்லேயே கோகோனட் ஆயில் எங்கே கிடைக்கும் மக்களை? வித்தூர் நீங்கள் குக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொப்பரை எவ்வளோ வேஸ்ட் ஆகும், நீங்கள் அதை திருவி பியாராமல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மையை உப்பிட்டு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை, இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இதப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம தேங்காவை. பால் தண்ணியாக எடுத்துக்கலாம். தேங்காய் பால் பாருங்கோ, நம்ம இந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்கலாம். பாருங்க, தேங்காய் பால் இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கலாம். இந்த ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை. இது போட்டுற வேண்டாம் நம்ம, திருப்பி இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி இது எடுக்கலாம் நம்ம. இப்படி ஃபுல்லாக இந்த தேங்காய் பால் மடி கட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன் நான். இப்போ இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி இதில் இன்னும் இந்த பாத்திரத்தில் ஒரு வாட்டி எடுக்கிறேன். ரெண்டு வாட்டி எடுத்தால் போதும், அதுக்கு மேலே எடுத்தால் வராது நம்மளுக்கு. பாருங்கள், நம்ம இது தேங்காய் உப்பிட்டு வச்சோம் இல்லைங்களா, இது ஒரு ரெண்டு நாள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ இதில் இப்படி எடுத்தாக்கா இது பாருங்கள், இந்த மாதிரி இப்படி மேலே வரும். இது ஃபேட்டு, இது இப்படி எடுத்துட்டு நம்ம அடுப்பில் வைக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்துக்கினா க்ளீனாக கேக் மாதிரி வருது. பாருங்கள், பார்க்கும் போது இவ்வளோ ஆசையாக இருப்பாருங்க இந்த மக்களே. வீட்டில் நேச்சுரல் கோகோனட் ஆயில், பியூர் 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 கோகோனட் ஆயில். இங்கே பாருங்க, வா சூப்பர். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 90% நாங்கள் நேச்சுரலாக காமிக்கிறோம் எல்லாத்தையும் மக்களே. கண்டிப்பாக எல்லா விதமான ரெசிபீஸ். இந்த க்ரீமியாக சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், மில்கி ஒயிட். கேக் மாதிரி எவ்வளோ நல்லா இருந்துக்குது. பாருங்க, நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் எப்படி பாருங்க தெரியும் உங்களுக்கு, ஆயில் ட்ரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சு பாருங்க மக்களே. அந்த ஆயில் எல்லாம் அது வரும் மேலே, பொறுமையாக தான் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளது தேங்காய் எண்ணெய் எவ்வளோ நல்லா வந்திருக்கு தெரியுதுங்களா, எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளது தேங்காய் எண்ணெய், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், நம்மளது பியூர் தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. நான் சூப்பராக பாருங்க மக்களே, நேச்சுரல் கோகோனட் ஆயில். குவான்டிட்டி இருந்தாலும் நிம்மதியாக நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக இருந்தால் கூட நல்லா சூப்பர் பியூராக இருக்கும். நம்பி யூஸ் பண்ணலாம், குக்கிங் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஆமாம், நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். இது எப்படி தெரியுங்களா, நம்ம வந்து வீட்லேயே பண்ணலாம். இதுக்கு எந்த மிஷினும் ஆனால் ஒன்றும் இது ஆனால் ரொம்ப ஈஸி. இது வீட்லேயே பண்ணலாம் நம்ம. ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க மக்களே. எவ்வளோ லேட் ஆனாலும் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் பட்டனும் தட்டிட்டு போங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.